பீகார் முதல்வர் பதவியை இன்று காலை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். அதை கவர்னர் ராஜேந்திரா அர்லேகரும் ஏற்றுக்கொண்டார். இன்று மாலை பாரதிய ஜனதா ஆதரவுடன் நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றனர். 8 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா, லோக் ஜனசக்தியின் சிராக் பஸ்வான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து பீகார் முதல்வராக மீண்டும் பதவியேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகாரில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநில வளர்ச்சிக்கும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக இருக்கும். முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர்கள் சாம்ராட் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஈண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் காங்கிரஸ் தலைமை நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என மத்திய மந்திரி அனுராக் தாக்கூர் விமர்சித்துள்ளார். தங்களுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்காமல் இருந்தால் பிரிந்து செல்லும் நிலைதான் ஏற்படும். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஈண்டி கூட்டணிக்கு எதிர்காலம் கிடையாது. பிரதமர் பதவி காலியாக இல்லை. லோக்சபா தேர்தலில் பாஜக வரலாற்று வெற்றி பெறும். பீகாரில் 40 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். நிதிஷ்குமாருக்கு அவரது மாநிலத்தில் ஏற்பட்ட சூழல் காரணமாக இந்த முடிவு எடுத்துள்ளார். மம்தா பானர்ஜியை பொறுத்த அளவில் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சரியாகிவிடும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். ஈண்டி கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் விலகுவார் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தவறான தகவல் பரவிவிடக்கூடாது என்பதால் நாங்கள் எதையும் சொல்லவில்லை. இன்று அந்த தகவல் உண்மையாகியுள்ளது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். பாஜகவையும் அதன் கொள்கைகளையும் எதிர்த்து நிதிஷ்குமார் இறுதிவரை போராடுவார் என்று ஈண்டி கூட்டணியில் உள்ள அனைவரும் எதிர்பார்த்தோம். பீகாரில் தற்போது நிலவும் அரசியல் சூழல் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் கூறினார். தவளையும் எலியும் சேர்ந்து அமைத்ததுதான் ஈண்டி கூட்டணி. மம்தா பானர்ஜி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட ஒருபடி மேலே சென்று கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் வெளியேறியுள்ளார். ஈண்டி கூட்டணியில் கடைசியில் முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே மிஞ்சுவார். அயோத்தி ராமர் கோவில் விழா மூலம் பாஜகவிற்கு கிடைத்துள்ள ஆதரவு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சுப்ரீம் கோர்ட்டின் வைரவிழா கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார். சுப்ரீம் கோர்ட்டின் புதிய இணையதளம் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளையும் மோடி துவக்கி வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட், வங்கதேசம், நேபாளம், இலங்கை நாடுகளின் தலைமை நீதிபதிகள் பங்கேற்றனர். இந்தியாவின் துடிப்பான ஜனநாயகத்தை பலப்படுத்த பல்வேறு முக்கிய தீர்ப்புகளை சுப்ரீம் கோர்ட் வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இந்தியாவை நோக்கியுள்ளது. நம்பகமான நீதித்துறையை உருவாக்க தொடர்ந்து பல முடிவுகளை எடுத்து வருகிறோம். கோர்ட்டுகளில் தொழில்நுட்பம் இருந்தால் சாமானியர்களின் வாழ்க்கையை எளிதாக்க முடியும் என சுப்ரீம் கோர்ட்டின் வைர விழா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். சுப்ரீம் கோர்ட்டின் வைர விழா நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி சந்திரசூட் பேசினார். ஒரு பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் வழக்குகளை தாக்கல் செய்யும் வசதி இப்போது எங்களிடம் உள்ளது. உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பார்த்திடலாம். மக்கள் அதிகளவில் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவது எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றுள்ளோம் என்பதை காட்டுகிறது. இன்று நமது தேசத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் என கூறினார். 2024 ஆண்டிற்கான முதல் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பானது. அதில் பிரதமர் மோடி பேசியதாவது, அரசியல் சாசனத்தின் அசல் நகலின் 3வது அத்தியாயத்தில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன. அந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் ராமர், சீதா, லட்சுமணனின் உருவங்களுக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் இடம் கொடுத்திருப்பது மிகவும் சுவாரஸ்யமானது. ராமர் ஆட்சியின் இருப்பால் அரசியல் சாசனம் உருவானது என்றார். அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழா கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்தது. அனைவரின் இதயத்திலும் ராமர் இருக்கிறார். சமீபத்தில் வழங்கப்பட்ட பத்ம விருதுகள் அடிமட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பத்ம விருதுகள் வழங்கும் முறை மாறியிருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். தமிழக கவர்னர் ரவி நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றார். மகாத்மா காந்தியை அவமதித்ததாக கூறி திருவாரூரில் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து கருப்பு கொடிகளுடன் ஊர்வலமாக வந்த அவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட 200 பேரை போலீசார் கைது செய்தனர்.
இரண்டு ஆண்டு கால திமுக ஆட்சியில் கொள்ளையடிப்பதுதான் குறிக்கோள், கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்தது. ஏற்கனவே ஒப்பந்தம் போட்ட பல நிறுவனங்களுடன் மீண்டும் ஒப்பந்தம் போட்டுள்ளனர். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறினார். கோவை தெற்கு மண்டல பாஜக சார்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. மாநில தலைவர் ரேக்லா வண்டியில் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சுற்றியிருந்த மக்கள் கரகோஷம் எழுப்பி அண்ணாமலையை உற்சாகப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு சமூக விரோதிகளால் கடுமையாக தாக்கப்பட்டார். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் அவரை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். நேசப்பிரபுவின் மருத்துவ செலவுகளை ஏற்று அவருக்கு பாரதிய ஜனதா துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேஸ் நடக்க பிரதமர் மோடி தான் காரணம். காங்கிரஸ் ஆட்சியில் விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது பாஜக தான். அயோத்தி ராமர் பற்றி ஆன்மீகம் தெரிந்தவர்களுக்கு புரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது. அரசியல் வியாபாரியான திருமாவளவனுக்கு சமூக நீதி பற்றி பேச தகுதி இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். கோயில் இருந்த ஞானபாபி இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என இந்து பரிஷத் அமைப்பின் செயல் தலைவர் அலோக் குமார் வலியுறுத்தியுள்ளார். தென்காசியில் சிமெண்ட் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஸ்பாட்லேயே 6 பேர் பலியாகினர். குற்றாலத்தில் குளித்துவிட்டு ஊர் திரும்பிய போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் 2ம் கட்ட நியாய யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். 2 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மேற்குவங்க மாநிலம் ஜல்பாய்குரி மாவட்டத்தில் இருந்து ராகுல் தனது யாத்திரையை இன்று துவங்கினார். மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவன பணிகளுக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினரில் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அந்த பணிகளை பின்னடைவு பணியிடங்களாக அறிவித்து சிறப்பு ஆட்தேர்வு மூலம் நிரப்புவதுதான் சமூக நீதியின் அடிப்படை. சமூக நீதிக்கு எதிரான யுஜிசி விதிகளை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் குளித்திகையில் உள்ள தனியார் உணவகத்தில் பாஜக வேலூர் மாவட்ட செயலாளர் லோகேஷ் சாப்பிட அமர்ந்தார். அப்போது ஜெய் ஸ்ரீராம் என கூறிவிட்டு அமர்ந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு அருகில் இருந்த இளைஞர்கள் இங்கு எதற்கு ஜெய் ஸ்ரீராம் என கூறுகிறீர்கள் என கேட்டுள்ளனர். பின் சரமாரியாக தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடினர். பலத்த காயமடைந்த லோகேஷ் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கிரசுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது. விருப்பப்பட்டியல் எதையும் அவர்கள் வழங்கவும் இல்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை. 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தி கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் விலகியதால் எந்த பின்னடைவும் இல்லை. ஹிந்தி பேச வேண்டும் என்ற ஒன்றை மட்டுமே அவர் முன்னிறுத்தினார் என திமுக எம்பி டி.ஆர். பாலு கூறினார். சென்னையில் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே லோக்சபா தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்தது. டி.ஆர். பாலு தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. காங்கிரஸ் சார்பில் கே.எஸ். அழகிரி, செல்வ பெருந்தகை, முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்தது. பேச்சுவார்த்தைக்கு முன்பு நாங்கள் எந்த பட்டியலையும் வெளியிடவில்லை என கே.எஸ். அழகிரி கூறினார். சங்கி என சொல்வது இழிவான சொல் இல்லை. தங்கை ஐஸ்வர்யா அவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் உண்மை இல்லை என்றால் நீங்கள் கோபப்பட தேவையில்லை. எதற்கு கோபப்படுகிறீர்கள்? பேச வேண்டியதில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகத்தில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்துக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் நடந்தது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 246 ரன்களும் இந்திய அணி 436 ரன்களும் அடித்தனர். 190 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இங்கிலாந்து அணி 420 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர். இதனால் இந்திய அணி 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தனது மொத்த கரியரிலும் விராட் கோலி எப்போதுமே NCAA-வில் இருந்ததில்லை. அவரிடம் இருக்கும் ஆர்வத்தை அனைத்து இளம் வீரர்களும் பார்க்க வேண்டும். 2-3 தொடர்கள் கழித்து விளையாட வருகிறேன் என்று அவரால் எளிதாக சொல்ல முடியும். ஆனால் அனைத்து தொடரிலும் அவர் இருப்பார். அதுதான் விராட் கோலியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார்.
அயோத்தியில் நடந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நாட்டு மக்களை ஓரணியில் ஒருங்கிணைத்துள்ளது. அனைவரின் மனங்களில் ராமர் உள்ளார். 22ஆம் தேதி மாலை நாடு முழுவதும் ராமஜோதி ஏற்றி தீபாவளி பண்டிகை கொண்டாடினர். அன்று நாட்டின் பலம் தெரிந்தது என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நிமோனியா பாதிப்பு வேகமாக பரவி வருகிறது. குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த ஒரே மாதத்தில் 244 குழந்தைகள் நிமோனியா பாதிப்பால் இறந்துள்ளனர். நிமோனியா பரவலை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட 3 செயற்கைக்கோள்களை ஈரான் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. ஈரான் விண்வெளி நிறுவனம் தயாரித்த இந்த செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு மற்றும் புவிசார் தொழில்நுட்பம் குறித்த பயன்பாட்டுக்கு உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ரைஜின் நகரில் ரியல் எஸ்டேட் நிறுவனம் தனது வீடுகளை விற்பனை செய்ய வீடு வாங்கினால் மனைவி இலவசம் என வித்தியாசமாக விளம்பரம் செய்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்துக்கு ரூபாய் 3 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. வீடுகளை வாங்கி உங்களது மனைவிக்கு கொடுங்கள் என்ற தங்களின் விளம்பரம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. சீனாவின் ஷாங்காய் நகரைச் சேர்ந்தவர் லியூ மூதாட்டியான இவர் தனக்கு சொந்தமான 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை தான் வளர்க்கும் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு எழுதி வைத்துள்ளார். தான் உடல்நலம் பாதித்த போது தனது 3 பிள்ளைகளும் வந்து பார்க்காததால் விரக்தி அடைந்த அவர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார். சீனாவில் வளர்ப்பு பிராணிகள் மீது சொத்து எழுதி வைக்க அந்நாட்டு சட்டத்தில் இடமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ட்ரல் விஸ்டாவில் பிரதமர் மோடிக்கு புதிய வீடு தயாராகியுள்ளது. லோக்சபா தேர்தல் வெற்றிக்கு பின் புதிய வீட்டில் குடியேற மோடி முடிவு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக அமைச்சர் சேகர்பாபு கூறுவது தெளிவாக இல்லை. இவர்கள் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படுகின்றனர் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்தார். சபரிமலை நடை திறக்கப்பட்ட நாள் முதல் யாத்திரை வந்த பக்தர்களில் 9 பேர் மாயமாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதில் 4 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் ஆந்திரா, 2 பேர் தெலுங்கானா மற்றும் 1 கர்நாடகாவைச் சேர்ந்தவர் என்ற விவரங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அனைவரும் நிலக்கல், பம்பை, சன்னிதானம் ஆகிய இடங்களில் வைத்து மாயமாகியிருக்கின்றனர். ராகுல் யாத்திரையில் அவரைப் போலவே தோற்றம் கொண்ட இன்னொருவரை டூப்பாக பயன்படுத்தி வருகிறார் என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். 21 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுகவிடம் வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. கடந்த முறை போட்டியிட்ட 9 தொகுதிகளுடன் கூடுதலாக 12 தொகுதிகளின் பட்டியலை வழங்க உள்ளது. கடந்த 10 மாதங்களில் 75,000 காப்புரிமைகள் வழங்கி இந்திய காப்புரிமை அலுவலகம் சாதனை படைத்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழிலமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். நிதிஷ்குமார் பாஜகவுடன் கைகோர்ப்பார் என தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. பாஜகவை எதிர்க்க ஒற்றுமையுடன் போராடுவோம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் மேற்கொள்ளப்படும் லோக்சபா தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக சென்னை அமைந்தகரையில் தமிழக பாஜக தேர்தல் அலுவலகத்தை துவக்கியுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் புதுக்குடியானூர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 500,000 ரூபாய் மதிப்பில் சிறு விவசாயிகள், பொதுமக்களுக்கு பயன்படும் 35 கடைகள் 2020-21 கட்டப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. குடிமக்களின் கூடாரமாகவும் சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் மாறிவிட்டதாக அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக வாரச்சந்தை கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஈஷாவின் மண் காப்போம் இயக்கம் சார்பில் பல்லடத்தில் தென்னிந்திய தென்னை திருவிழா நடந்தது. திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். 2,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். சென்னை பூந்தமல்லி அருகே மேல்மணம்பேடு கிராமத்தில் குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடந்தது. கீழ்மணம்பேடு பகுதியில் 1 தெருவுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பெயர் சூட்ட தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி கேப்டன் விஜயகாந்த் தெரு என்ற பெயர் பலகையை ஊராட்சி நிர்வாகத்தினர், தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் மக்கள் திறந்து வைத்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் மனோகர் தலைமையில் நடந்தது. இதில் பொதுச் செயலாளர் மகேஷ் பாஸ்கர் ரெட்டி மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணி, ஆட்டோ நலவாரிய உறுப்பினர் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கருங்குளம் கிராமத்தில் புனித வனத்து அந்தோணியார் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது.
ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தார். திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 650 காளைகள், 300 காளையர்கள் என பங்கேற்றுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நற்பணி மன்றம், ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம், ஸ்ரீ ஹரிஓம் யோக நரசிம்ம சுவாமி பக்தனை சேவா சங்கம் சார்பில் 31 ஆண்டு படிவுற்றவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுமார் 500 மேற்பட்ட பக்தர்கள் காவடியுடன் கிரிவலம் சுற்றி வந்து பால்குடத்துடன் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் கோஷங்களை எழுப்பியவாறு படிவுற்றவம் நடைபெற்றது. ஓட்டுக்கு பணம் தருவதை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை சுந்தராபுரம் பகுதியில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது. 6 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 1000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரன் பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். மக்கள் நலப்பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சியில் நடந்தது. தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி திமுக ஆட்சி அமைத்தும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பின்படி மக்கள் நலப்பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 31 முதல் சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் என சங்கத்தின் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி பேரூராட்சி அலுவலகம் அருகே தனியார் பால் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. 300 மேற்பட்ட விவசாயிகளிடம் அந்த நிறுவனம் பால் கொள்முதல் செய்து வருகிறது. அந்த நிறுவனமே மாடுகளுக்கான தீவனமும் விற்பனை செய்கிறது. இதனால் மாடுகளுக்கு நோய்கள் ஏற்பட்டு பால் உற்பத்தி குறைவாக இருப்பதாக கூறி தீவன மூட்டைகளை மீண்டும் ஒப்படைத்தனர். மேலும் அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு இழப்பீடு வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தென் மாவட்டங்களில் 30-31 தேதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மல்லித்துறை வன்னியம்மன் கோவில் திடலில் 3 ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, சேலம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 19 மாடுகள், 156 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர் அருவியில் குடியரசு தின விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு டூரிஸ்டுகள் குடும்பத்துடன் வந்து குளித்து மகிழ்ந்தனர். பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையார் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு சென்று கிடா வெட்டி பொங்கல் வைத்தும் படையிலிட்டும் பூஜை செய்து வழிபாடு செய்தனர். வேடந்தாங்கல் சரணாலயத்தில் 35,000 பறவைகள் வந்துள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. பறவைகள் சீசன் இன்னும் 2 வரை நீடிக்கும். ஏப்ரலில் புதிய குடும்பத்துடன் பறவைகள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஆரம்பிக்கும். விடுமுறை தினங்களில் வேடந்தாங்கலில் டூரிஸ்ட் எண்ணிக்கைகள் அதிகரித்து காணப்படுகிறது. தமிழகத்தில் ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சாயப்பட்டறை கழிவு, தோல் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்து கழிவு கலப்பது காரணமாக புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாக அமைச்சர் சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். அண்ணாதுரையின் 55வது நினைவு நாளை முன்னிட்டு பிப்ரவரி 3 தேதி திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வாலாஜா சாலையில் உள்ள அண்ணாதுரை சிலை அருகே புறப்படும் பேரணி அண்ணா சதுக்கம் வரை நடக்கிறது. கோவை வெள்ளலூர் பகுதியில் பாஜக சார்பில் ரேக்ளா ரேஸ் நடத்தப்பட்டது. 2 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 250 காளைகள் பங்கேற்றன. வெற்றி பெற்றவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரிசுகள் வழங்கினார். தஞ்சையை அடுத்த வல்லம் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி 70 உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றினார். ரிமோட் பட்டன் இயங்காததால் வேறு ரிமோட் பட்டன் கொண்டு வந்து அழுத்தி கொடி மேலே ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சி முடிவடையும் முன்பாகவே அங்கு அமைக்கப்பட்டிருந்த வரவேற்பு கரும்பு, வாழை தோரணங்களை அகற்றி அதிலுள்ள வாழைத்தார், கரும்பு ஆகியவற்றை அதிமுக தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு எடுத்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கேலோ இந்தியாவை தமிழகத்தில் நடத்துகிறேன் என்று நீங்களே ஹிந்தியை புகுத்துவது ஏன்? விளையாடு இந்தியா என்று அழகு தமிழில் அழைக்காது தமிழர்களுக்கு துரோகம் செய்வது ஏன் என விளையாட்டு அமைச்சர் உதயநிதிக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் 30 தேதி கோரிக்கை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். ஃபைபர் படகுகள் நிறுத்த, திருமலை ராஜநாற்றில் சிறிய துறைமுகம் ஒன்று அமைக்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
தஞ்சாவூர் வல்லம் பகுதியில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 107th பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 70 உயர கொடி கம்பத்தில் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அதிமுக கட்சி கொடியை ஏற்றினார். தாய்லாந்தில் 5 நாடுகளின் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் முகமது இர்ஃபான், முகமது சல்மான், முகமது ஹர்ஷத் ஆகிய மாணவர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். இன்று திருச்சி ரயில்வே நிலையம் வந்த 3 மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மனவை மாரத்தான் 2024 என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பல்வேறு பிரிவில் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். வாரணாசியில் உள்ள யான்பாபி பள்ளிவாசல் முன்பு கோயிலாக இருந்தது என்று மீண்டும் ஒரு சர்ச்சை கிளப்பப்படுகிறது. 1991 வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதி சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது. பாபரின் பள்ளிவாசலை தவிர 1947 யார் யார் வசம் எந்த வழிபாட்டு தலம் எந்த நிலையில் இருந்ததோ, கோயிலாக இருந்தது கோயிலாகவும், பள்ளிவாசலாக இருந்தது பள்ளிவாசலாகவும், சர்ச்சாக இருந்தது சர்ச்சாகவும் தொடர வேண்டுமென குறிப்பிடுகிறது என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் புதிய பஸ் ஸ்டாண்ட் சாலை, திருச்சி நாகை புறவழிச்சாலை உள்ளிட்ட சாலைகளில் இரவு நேரங்களில் ஆபத்தான முறையில் சில இளைஞர்கள் பைக்கில் வீலிங் போன்ற சாகசங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருக்கானூர் பட்டியில் புனித அந்தோணியார் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின்னர் போட்டியினை கலெக்டர் தீபக் ஜேக்கப் துவக்கி வைத்தார். 700 காளைகள், 350 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். கரூரில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பாத பூஜை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெற்றோரிடம் ஆசிர்வாதம் பெற்றனர். சில மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் பாத பூஜை செய்தனர். 60 மேற்பட்டு உள்ளவர்களுக்கு ஆன்மீக பயணம் இலவசமாக வழங்கப்படும் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் பணி காரணமாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் ஒயிட் சாலை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் முதல் போக நெல் சாகுபடி அறுவடை பணிகள் துவங்கி 10 ஆன நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து பெய்த பருவமழையால் இந்த ஆண்டு மகசூல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பழனி முருகன் கோவிலுக்கு 1000 பக்தர்கள் செல்வதால் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீகத்தின் மண்ணாக இருந்துள்ளது என சத்குரு தெரிவித்துள்ளார். 12 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு உத்தரவிட்டது. திருப்பத்தூர் கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் திருவண்ணாமலை கலெக்டராகவும், வேலூர் கலெக்டராக சுப்புலட்சுமி, செங்கல்பட்டு கலெக்டராக அருண்ராஜ், சேலம் கலெக்டராக பிருந்தாதேவியை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் 500 மேற்பட்ட கிராமிய கலைஞர்களும் கபிஸ்தலம் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து சுமார் 10,000 மேற்பட்ட பொதுமக்களும் பங்கேற்ற தமிழ் மக்கள் கலைவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. 18 நடைபெறும் இந்த தமிழ் மக்கள் கலைவிழா நிகழ்வில் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. சினிமா மற்றும் சென்னைத்துறையைச் சேர்ந்த கிராமிய கலை பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்து கிருஷ்ணாபுரத்தில் தனியார் பள்ளியில் விண்மீன்கள் ஒரு பார்வை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. வானியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு இருந்த நிலையில் அவர்களுடன் சேர்ந்த அப்பகுதி பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிடம்பாறை சென்ற அரசு பஸ்ஸை அப்பர் ஆழியார் மரப்பாலம் அருகே வழிமறித்த ஒற்றை காட்டு யானையால் பயணிகள் பீதி அடைந்தனர். டிரைவர் சாமர்த்தியமாக பஸ்ஸை இயக்கி யானையை விட்டு நகர்ந்து சென்றனர். பள்ளி கல்லூரி மற்றும் கிராமங்களில் கடந்த 2 போதைப் பொருட்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். மீன்களின் விலை குறைவால் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கூட்டம் அலைமோதியது. பெரிய வகை மற்றும் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. கணிசமான விலையால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வணிக வளாகம் உள்ளது. இங்கு 12 கடைகள் உள்ளன.
நள்ளிரவில் அங்கு புகுந்த மர்ம நபர்கள் அடுத்தடுத்து இருந்த 5 கடைகளின் பூட்டை உடைத்து 1,00,000 ரூபாய் பணம் மற்றும் உதிரி பாகங்களை திருடிச் சென்றனர். மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். சென்னை மாங்காட்டைச் சேர்ந்தவர் மனோகர் அதே பகுதியில் வீடு வாங்கினார். அதனை புதுப்பிக்கும் பணியில் அவரது மகன் விக்னேஷ் மற்றும் கட்டட தொழிலாளி ஒருவர் ஈடுபட்டனர். வைகோலால் செய்யப்பட்ட திருஷ்டி பொம்மையை இரும்பு கம்மியுடன் சேர்த்து வைத்த போது உயரழுத்த மின்வயரில் உரசியது. மின்சாரம் பாய்ந்து உடல் கருகி அவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். மதுரை எம்கேபுரத்தைச் சேர்ந்த திமுக வட்ட செயலர் திருமுருகன் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். தப்பியவர்களை போலீசார் தேடுகின்றனர். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் பரிவேட்டை மட்டையடி உற்சவம் நடைபெற்றது. மட்டையடி புராணம் வாசித்து பெருமாளுக்காக தாயாரிடம் தூது சொல்லும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி சேர்த்தி உற்சவம் தீபாராதனை நடைபெற்றது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் பிப்ரவரி 1 கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு 33 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 160 சிவாச்சாரியார்கள் வேதம் முழங்க 6 கால பூஜைகளுடன் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது. வெள்ளி குடங்களில் இன்று புனித நீர் கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டது. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் வெற்றி பெற வேண்டி பொள்ளாச்சியில் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் லட்சுமி ஹயக்ரீவர் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை கௌரியம்மன் கோயிலில் கோலாட்ட பண்டிகை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்களால் கௌரியம்மன் மற்றும் கங்காதேவி அம்மனுக்கு பிரதிஷ்டை நடைபெற்றது. 500 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோலாட்டம் அடித்து வழிபாடுகள் செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயிலில் தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். தூத்துக்குடி சாத்தான்குளம் சிறப்பூர் பரிசுத்த பவுல் தேவாலயத்தில் பிரம்மாண்ட அசன விருந்து நடைபெற்றது. 4 அரிசி, 2 பருப்பு, 6 காய்கறிகளை பயன்படுத்தி சாப்பாடு தயார் செய்யப்பட்டது. 2,000 மேற்பட்டோர் உணவு சாப்பிட்டனர். தமிழில் விஜய் சேதுபதியுடன் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்தில் நடித்தவர் தெலுங்கு நடிகை நிகாரிகா. நடிகர் சிரஞ்சீவியின் சகோதரரும் நடிகருமான நாகபாபுவின் மகளுமான இவர் சைதன்யா என்பவரை 2020 திருமணம் செய்தார். 2023 இவர்கள் விவாகரத்து செய்து கொண்டனர். இது பற்றி நிகாரிகா கூறுகையில், விவாகரத்து பெற்றதும் எனது கேரக்டரை தவறாக பேசினார்கள். குடும்பத்தினரை கேவலப்படுத்தினார்கள். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டேன். ஒரு நல்லவர் கிடைத்தால் மறுமணம் செய்ய தயார் என்றார். இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனையான வேலு நாச்சியார் தமிழகத்தில் சிவகங்கை பகுதியைச் சேர்ந்தவர். இவரின் வாழ்க்கை வரலாற்றை படமாக உருவாக்க பலரும் முயற்சிக்கின்றனர். தூங்காவனம், கடாரம் கொண்டான் ஆகிய படங்களை இயக்கிய ராஜேஷ் எம் செல்வாவும் வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்க திட்டமிட்டுள்ளார். வேலு நாச்சியாராக நடிகை ஸ்ருதிஹாசன் நடிக்க உள்ளார் என கூறப்படுகிறது. நடிகர் தனுஷ் தற்போது தெலுங்கு இயக்குனர் சேகர் கம்புலா இயக்கத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் அவருடன் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடிப்பதாகவும் தேவி ஸ்ரீபிரசாத் இசை அமைப்பதாகவும் படக்குழு சமீபத்தில் அறிவித்தது. தற்போது அப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஜிம் சர்ப் என்பவரும் இணைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 மொழிகளில் உருவாகிறது. இயக்குனர் மிஷ்கினின் தம்பி ஆதித்யா சக்கரவர்த்தி என்ற படத்தை இயக்கினார். அடுத்ததாக விதார்த் பூர்ணா உள்ளிட்டோர் நடிப்பில் டெவில் படத்தை இயக்கியுள்ளார். மிஷ்கின் இசையமைத்துள்ள இப்படம் பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆகிறது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய மிஷ்கின், பூர்ணா என் வாழ்வில் முக்கியமான பெண். அவர் வயிற்றில் குழந்தையாக பிறக்க விரும்புகிறேன். பூர்ணா போன்றவர்கள் இறக்கும் வரை நடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். நடிகர் சந்தானம் நடிப்பில் சமீபத்தில் வெளியான டிடி ரிட்டர்ன்ஸ் படம் வரவேற்பை பெற்றது. தில்லுக்கு துட்டு படத்தை இயக்கிய ராம்பாலாவின் உதவி இயக்குனர் பிரேமானந்த் இதனை இயக்கியிருந்தார். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் 2 பாகத்தை அவரே இயக்க உள்ளதாகவும் அதனை நடிகர் ஆர்யா தயாரிப்பதாகவும் நடிகர் சந்தானம் தெரிவித்துள்ளார். நடிகர் மம்முட்டி நடிப்பில் வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகி வரும் படம் பிரம்ம யுகம். ராகுல் சதாசிவன் இயக்கும் இப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு குறைந்த நாட்களிலேயே முடிவடைந்து ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது. பிப்ரவரி 15 மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என 5 மொழிகளில் வெளியாவதாக படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனரும் நடிகருமான எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு பட விழாவில் கலந்து கொண்டு பேசினார். சமீபத்தில் ஒரு படத்தை ரிலீஸுக்கு 5 முன்பு பார்த்தேன். படத்தின் இயக்குனரை அழைத்து முதல் பாதி சூப்பர், 2 சரியில்லை என சொன்னேன். அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த இயக்குனர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார். திரும்ப அழைக்கவில்லை என தனது மகன் விஜய் நடித்த லியோ படத்தை குறிப்பிடாமல் மறைமுகமாக பேசினார்.
வடவள்ளி முல்லை டேபிள் டென்னிஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி முல்லை டேபிள் டென்னிஸ் அகாடமியில் நடந்தது. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 250 மேற்பட்டோர் பங்கேற்றனர். முதலாவது ஐவர் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்தது. 16 நாடுகள் பங்கேற்றதில் இந்தியா, நெதர்லாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. துவக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய நெதர்லாந்து 7-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி உலகக்கோப்பையை கைப்பற்றியது. இந்திய அணி வீராங்கனைகளுக்கு தலா ரூபாய் 3,00,000, ஊழியர்களுக்கு தலா ரூபாய் 1,50,000 பரிசுத் தொகை வழங்கப்படும் என இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஒசூரில் மாநில அளவிலான செஸ் போட்டி நடந்தது. 2,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். 250 மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களும் பங்கேற்றுள்ளனர். போட்டியில் முதலிடம் பிடிப்பவருக்கு 1,00,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட உள்ளது.